ஆரி மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம சிக்கன் வந்து ஓடிஜியில் சமைக்கலான் இருக்கோம். ஸோ அதுக்காக வந்து சிக்கன் ஸ்டீக்ஸ் வந்து மெல்லிசாக கட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ அந்த கடையில் எப்படி தான் மெல்லிசாக வெட்டினாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஹரியாலி சிக்கன் டைப் வந்து மசாலா போட போகிறோம். ஸோ அதுக்காக வந்து நம்ம மாடியில் பறித்த புதினா அண்ட் பச்சை மிளகாய், ஸோ இது ரெண்டையும் ஃபஸ்ட்டு கழுவி அரைக்க போகிறோம். அது கூட லெமன் அண்டு இஞ்சி பூண்டு அப்புறம் என்னெல்லாம் கிடைக்குது எல்லாத்தையும் போட்டு அரைப்போம். ஓகே பை. ஸோ இப்போ புதினா ரெடி. அது கூட வந்து என்ன போட போகிறோன்னா மஞ்சள் கொஞ்சம் நிறையெல்லாம் போட மாட்டேன், நல்லா மஞ்சள் போட்டு தான் கழுவிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ஏதோ மசாலா சொல்லுவாங்களே கரம் மசாலா மாதிரி நம்ம பட்டை லவங்கம் ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நம்ம வீட்லேயே அரைச்சிது. ஸோ இதை வந்து ஃப்ரை பண்ணி அரைச்சி வச்சுருக்கோம். அது கூட வந்து கொஞ்சோட ஸோ ஜீரகம். ஓகே ஸோ வாசனை நல்லாயிருக்கும். அப்புறம் என்ன பண்ணுவோம், கொஞ்சம் உப்பு போட்டுக்குமா? இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுப்போம், அப்புறம் கொஞ்சம் அரைப்பட்ட போட்டு இல்லை இப்போயே போட்டுருவோம். பேசாமல் உப்பு இவ்வளோ உப்பு போதுமா? இன்னும் கொஞ்சம் உப்பு போடுமா? இன்னும் கொஞ்சம் ஸோ இது உப்பு கம்மி தான், இன்னும் ரெண்டு கண்டு உப்பு போடணும், அதை அப்புறம் போடுவோம். ஓகே இப்போ அரைக்க போகிறோம். இருக்கட்டும் ஆஃப் பண்ணிடுவோம். அது என்ன தெரியும் ஆஃப் பண்ணுமாட்ட. இப்போ வந்து இதுக்கு ஃப்ளாஷ் ஆன் பண்ணிக்கணும். அதுக்குள்ளே கொஞ்சம் தயிர் நிறையா போட்டுப்போம். ஸோ தண்ணி ஊற்றி அரைக்கல, தயிர் ஊற்றி தான் அரைக்கிறோம். அண்டு வந்து உப்பை இப்போவே போட்டுருவோம் பேசாமல். ஆல்ரெடி ஒரு ஹாஃப் ஸ்பூன் போட்டிருந்தேன், இப்போ வந்து ஒரு கால் ஸ்பூன் போல் போடுறேன். ஸோ சிக்கன் நல்லா உப்பு இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இதை போட்டு ஸோ இப்போ மசாலா ரெடி ஆகிடுச்சி. ஸோ இதில் கொஞ்சம் உள்ள அடியில் ஊற்றிப்போம். ஓகே அதுக்கு மேலே இப்போ நம்ம சிக்கன் எடுத்து வைக்க போகிறோம். அப்படியே இருக்குது. ஸோ சிக்கனை வந்து லைட்டாக கோடு போட்டுக்கலாம். என்ன தான் ஸ்டிக்ஸாக பண்ணியிருந்தாலும் கொஞ்சம் கோடு போட்டால் நல்லா மசாலா இருந்தோம், கையில் கோடு போடாமல் இருந்தால் சரி. ஓகே அது ஆக்சுவலாக காரம் கம்மியாக இருக்கு, ரெண்டாவது எக்ஸ்ட்ரா மசாலா மிளகா போட்டேன், அது மட்டும் இன்னும் இதாகாமல் இருக்குது, அதெல்லாம் கண்டுக்காதீங்க நீங்கள். ஓகே ஸோ சிக்கனை நல்லா சமைச்சி சாப்பிடுவோம். டெய்லி சிக்கன் சாப்பிட்டா தொப்பை நல்லா பெருசாகும். இந்த வீடியோ உங்களுக்கான டெடிக்கேஷன் தான். புரட்டாசி மாதம் யாரெல்லாம் சிக்கன் சாப்பிட மாட்டிங்களோ அவங்களுக்காக ஸ்பெஷலாக நாங்கள் சமைச்சு சாப்பிட்ற சிக்கன் இது. அவனை வெறுப்பேத்தி இது அப்படி அனுப்பிடுவோம். ஸோ இது வந்து ரொம்ப மெல்லிசாக தான் இருக்குது. ஸோ இதுக்கு தேவையில்ல கட் பண்ணணும் சொல்லுவோம். நினைக்கிறேன் மசாலா கொஞ்சம் அதிகத்தா நமக்கு புதினா நிறையா காப்பு இலை இருக்குங்கிறதுக்காக அந்த புள்ள நிறையா பெஸ்டரண்ட்டை பார்த்துருங்க, அதனால் மசாலா அதிகமாகிட்டு பரவாயில்ல இருக்கட்டும். நம்ம மறுபடியும் அதை புதினா சட்னியாக மாற்றிடுவோம்னா அதை எப்படி பண்ணுறதுன்னு நான் அப்புறம் கடைசியாக டிப்ஸ் சொல்கிறேன். சாப்பிட்டு தொட்டு சாப்பிட புதினா சட்னி வேணும்னா இல்லை மைனஸ் பண்ணும்போது அது கூட சேர்த்து பண்ணிக்கலாம். ஓகே இதை வந்து அப்படியே மைனஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே இப்போ வந்து இதை ஒரு 1 ஹவர்லேருந்து 2 ஹவர்ஸ் ஊற வைக்கலாம், தப்பில்லை. சிக்கன் 2 மணி நேரம் நல்லா ஊறிட்டு ஆக்சுவலாக ஓகேவா பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் மசாலா நல்லா இறங்கிட்டு இதாக இருக்கா. இதை வந்து நம்ம எடுத்து சமைச்சிடலாம். ஸோ அதே டைமில் வந்து இதில் வந்து நம்ம அப்போவே சொன்னேன் நிறையா மசாலா இது இருக்குன்னு சொல்லி அதை வேஸ்ட் பண்ண வேணான்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் சிக்கன் எடுத்து அதில் வந்து நாங்கள் அந்த மசாலாவை மிக்ஸ் பண்ணிட்டோம். பட் வந்து இது வந்து கம்மியான மசாலா தான் இருக்குது. ஸோ இது கூட வந்து இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பெப்பர் போட போகிறோம். ஓகேவா ஸோ பெப்பர் நிறையாவே போட்டேன் கொஞ்சம் நல்ல ரசமாக. ஆக்சுவலாக இதில் வந்து நான் கட்டிங்லாம் பண்ணலை, அந்த சிக்கனாக நல்லா கோடு போட்டேன். ஓகே அந்த மாதிரி இந்த சிக்கனில் கோடெலாம் போடலை, அப்படியே தான் வச்சுருக்கேன். ஸோ எப்படி மசாலா இறங்குதுன்னு பார்ப்போம். இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸு ஏன்னா மெல்லிசாக தான் கட் பண்ணி வாங்கிட்டு வரோம். இது வந்து பார்த்திங்கன்னா இதை பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும்.
திக்னஸ் கம்மியாக தான் இருக்கும். ஸோ பெப்பர் கொஞ்சம் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சோளம் சிக்கன் 65 மசாலா போடுவோம். சிக்கன் 65 மசாலாவும் கொஞ்சம் போட்டாச்சு. பட் நல்லா இதை ஊற வச்சு இதை ஒரு அரை மணி நேரம் ஊறாயிப்போம். முக்கியமாக இதை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெண்டையும் எடுத்து பேக்கிங் பண்ணிடலாம். ஸோ இது வந்து நல்லா ஸ்பைஸியாக இருக்கும் ஆக்சுவலாக. ஏன்னா அந்த இப்போ இதுலேயே வந்து ஆக்சுவலாக சில்லி எல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் நம்ம புதினா இதுவும் ரெடி பண்ணியிருந்தோம், கரியாலி மசாலா. ஸோ அது போக இதில் வந்து பெப்பர் போட்டிருக்கு, ப்ளஸ்ஸு இதுவும் போட்டிருக்கேன். இது சிக்கன் சில்லி சிக்கன் மசாலாவும் ப்ளஸ்ஸு நம்ம கொஞ்சம் சால்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணேன். ஓகேவா? ஸோ ரெண்டும் எப்படி வருதுன்னு பார்ப்போம். நினைக்கிறேன் கலர் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சால் நானே வைக்க மாட்டேன். ஐயோ அவசர பட்டு இப்போவே ஆன் பண்ணிட்டேன், சாரி கைஸ். ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், என்ன பண்ண போகிறோம் சிக்கனுக்கு எண்ணெய் போட்டோம். எண்ணெயை போட்டு தடவிட்டு கொஞ்சம் நிறைய எண்ணெய் போடலாம், தப்பில்லை. அப்படின்னா சிக்கன் இதில் ஒட்டி பிடிக்காது. ஓகேவா? இருந்தாலும் ஒட்டுது, என்ன பண்ணுறது, ஏதாவது ஊற்றி இருக்கும். யா அப்படிலாம் கொஞ்சம் கொச்சு 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 கொச்சுன்னு இருக்கும். வீடியோ எடுக்க நல்லா இருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோம், நல்லா ஊறி போன சிக்கன். ஊறின சிக்கன் இப்படி தெரியாது, பச்சை கலரு பச்சை பச்சை இருக்கா. கொஞ்சம் இடம் பார்த்து வைக்கணும், தான் எல்லாத்துக்கும் வைக்க இடம் இருக்கும். ஹலோ, அங்கே ஒரு பிளேட் இருக்கு, அதையும் வைக்கணும். ஃபாஸ்ட் ஃபஸ்ட்டு அவை ஒரு வேகமே இல்லை. மறுபடியும் மேலோடி ஊற்றி விட்டுலாம். என்ன மசாலா இருக்கு, மசாலா நிறைய இருக்கு இல்லையா? இருக்காது போலையா? அந்த பிளேட் எடுக்க இருக்கணும், அந்த பிளேட் எடுக்க இருக்கும் போல. சரி கொஞ்சம் தடுத்துலேயே வைக்கணும், அந்த பிளேட் எடுத்து வச்சுக்கோ. இன்னும் ரெண்டு தடவை வெயிட் பண்ணுமா? ஊற்றி விட்டுருக்கீங்களா? ஸோ இந்த மசாலா இப்போ அதுக்கு மறுபடியும் நல்லா கோட் பண்ணிடுவோம். இந்த கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்குது, அந்த பீஸும் கலர் கம்மியாக இருக்கும். நிறையா போடும் இந்த லாஸ்ட் பீஸும். நல்ல மசாலா ஹரியாலி சிக்கன் செய்ய போகிறோம். ஸோ அது எப்படி இருக்குங்கிறத சாப்பிட்டு பார்ப்போம். அதுக்காக சாப்பிட்டு பாருங்க. இது கூட நல்ல டைலாக் தான், ஐ அப்ரிஷியேட் இட். வந்து ஃபஸ்ட்டு சமைக்கணும், அதுக்கப்புறம் சாப்பிடுவோம். ஓகே? ஸோ சிக்கன் மசாலா தடி வச்சாச்சு. சமைக்கும் போது மேல இருக்க மசாலா தீஞ்சு போயிடும், பட் இதுல அப்படி இல்லை, அந்த ஃப்ரெஷ்னஸ் அப்படி இருக்கும். அது எல்லா பக்கம் தான் டெம்பரேச்சர் வச்சிருக்கோம், இருந்தாலும் மன திருப்திங்கிறது ஒன்று வராது பார்த்துருங்க. நம்ம திருப்பி வச்சு சமைக்காட்டு. ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஒரு 10 மினிட்ஸ் வைப்போம். இப்போ தான் அந்த இதெல்லாம் இதாகிருக்கு. ஐயோ புகடிச்சிட்டு, என் கேமராவில் புகடிச்சிட்டு. இது என்ன வெந்துடுச்சா இல்லையா? எப்படி புதினா நல்லா இருக்கு.
அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். இப்படி எடுக்காதீங்க, மிக்சி ஜார்ல சுவையான ஹரியாலி சிக்கன் ரெடி. அம்மா கட் பண்ணுமா, அந்த கொஞ்சம் மைனஸ் ரெடி பண்ணுறேங்கிற பேரில் டார்ச்சர் பண்ணுறா இனி ஒருத்தி. திஸ் இஸ் ஹரியாலி சிக்கன், அழகாக இருக்கா சும்மா. வாவோ அந்த பச்சை கலர் பார்த்தீங்களா, எல்லா இடமும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகி நல்ல மசாலா இறங்கியிருக்கு. இங்கெல்லாம் பாருங்கள் நல்ல மசாலா உள்ள இறங்கியிருக்கு. ஸோ டேஸ்ட் பண்ணி பார்த்துருமா, நல்லா தான் இருக்கு. அந்த பச்சை கலர் அந்த வந்து புதினா டேஸ்ட் எல்லாமே சேர்ந்து சூப்பராக இருக்கு அப்படின்னு நம்மளே சொல்லிக்கலாம். அது எப்படி இருந்தால் நமக்கு என்ன என்ன முதலாளி என்ஜாய் ஹரியாலி சிக்கன். ஹரியாலி சிக்கன், ஹரியாலி அதான் அவனுங்க கே. நான் ஆந்திரா ஸ்டைல் இது கிரீன் சிக்கன், புதினா அல அந்த லெமனை மட்டும் புழிஞ்சு ஊற்றிட்டு வந்துருவேன். ஐயோ இவனே நான் எங்கே வெடி ஊற்றிருந்தேன், போச்சு போச்சு. வினயா இந்த இது வைக்க மறந்துட்டோம், ஏதோ மசாலாலாம் வைக்கணுங்க. காஞ்ச மிளகாய் ஓகே, ஸோ வச்சாச்சு, சூப்பராக இருக்கா. இப்போ என்ன பண்ணுறோன்னா இதை வந்து டபுள் சைடு இல்லாமல் கீழே மட்டும் வைக்கிறோன்னு இருக்கு. டபுள் சைடு வைக்கிறப்போ அதுக்கப்புறம் திருப்பிக்கலாம். நீ போய் புதுசு வாங்கிட்டு வா, ஏதாவது வாங்கி வாங்கி மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது வாங்கி வாங்கி. ஸோ இப்போ நல்லா ஒரு பக்கம் வந்துருச்சு, நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், திருப்பி வைக்க போகிறோம். என்ன பண்ண போகிறோம், யூ டர்ன். யாரை நம்பி நான் பிறந்தேன், போங்கடா போங்க. இது வெந்துட்டே போல, திருப்பி வைக்க வேண்டிய தேவை இருக்கிறது போல பற்றியா, இதான் நல்லா வைக்கிறது அழகாக. கையில் சூடிச்சுக்கிட்டேன் பார்த்தீங்களா, அரை வைக்கடா இருந்தாலும் நாங்கள் சாப்பிடுவோம். ஏன்னா நாங்கள் கொஞ்சம் அப்படிதான் நல்லா வெந்திருக்கு பார்த்தீங்களா இது. ஸோ சிக்கனை பிளேட்டில் வச்சு வேக வைக்கிறத விட இந்த கிரில் கம்பியில் வச்சு வேக வைக்கிறது தான் ஈஸியாக இருக்குது. தெரிஞ்சுக்கிட்டுங்க, யாராவது ஓடிஜி யூஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டேஸ்ட் எப்படிமா இருக்கு, என் மசாலா டேஸ்ட்டு நான் போடவே இல்லையே. ஏய் காரம் இல்லைன்னு சொல்லாத, எவ்வளோ காரம் போட்டேன், காரம் மட்டும்தான் இருக்கும் அதில். ஏய் இங்கே பாருங்கள் நல்லா தீஞ்செல்லாம் போயிருப்பா, அது மட்டும் அந்த ஒரு சைடு மட்டும் நல்லா ஹீட் ஆகும்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல காரணம் இருக்கு, நல்லா ஹீட் ஆகும்னு நினைக்கிறேன். அந்த பக்கம் மட்டும்தான் நல்லா வேகதி இருக்கும், தெரியுதா? அந்த கார்னர் மட்டும் ஓவர் ஹீட் ஆகுது. கடை இருக்கிற வரைக்கும் கிடைக்கும், மைண்ட் இருக்கும் 7:30 வரைக்கும், 7:30 to 8 வரைக்கும். முதல்ல இந்த பெரிய பின் ஸோ அகன் ஒரு 10 நிமிஷம் வைப்போம், போதும் புகை அடிச்சிருது. ஓகே வாவ், ஆக்சுவலாக நம்ம பிளேட்டில் வச்சு வேக வைக்கிறத விட கிரில் கம்பியில் வைக்கிற சூப்பராக இருக்குது. சக்க 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 ஓகே, இன்னும் இதில் மட்டும்தான் கொஞ்சம் வேலை சம்பந்தமாக இருக்குது. கண்டிப்பாக இவ்வளோ சிக்கன் சாப்பிட்டபடி யாருங்க டோர் சாப்பிடுவா? ஆ வேறு காலில் எப்படி சூட் பண்ணுறது, அப்படியே போட்டு முடி. ஸோ நாங்கள் ஆக்சுவலாக இந்த திக்னஸ் தான் கட் பண்ணோன்னு நினச்சோம், பட் அவனுக்கு அந்த திக்னஸில் கட் பண்ணி தர முடியாமல் போயிட்டு என்ன பண்ணுறது. ஸோ பில்டு சிக்கன் என்ஜாய்.